அமைத்திருக்கிற அன்பழகனையும் அவருடைய குழுவினரையும் மக்களிடத்திலே சரியான முறையில கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்துல வைக்கிறேன். நீங்க எல்லாம் கைதட்டி அவங்களை ஒரு உற்சாகமாக அனுப்புங்க. நிச்சயமா அந்த காரியத்தை அவர்கள் செய்வார்கள் என்று நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன். அதே போல இந்த படத்துல பங்கு பெற்றிருக்கிற காமராஜ் ஐயா வழி படங்களுக்கு பிறகு வைகுண்டா சினி பிலிம் ஸ்டாரின் சார்பில் நாஞ்சில் பி சி அன்பழகன் இயக்கி தயாரிப்புள்ள படம் தான் நதிகள் நனைவதில்லை. அதுல ஏதோ காதலை பத்தி ஏதோ ஒரு விஷயம் வச்சிருக்காரு, அது என்னங்கிற படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவோம். இப்ப நான் கேட்க போறதுல இப்படத்துல அறிமுக நாயகன் பிரணவ், நடிகை மோனிகா ரிச்சா, நடிகர் பாலா சிங், நடிகர் செந்தில், குண்டு கல்யாணம், நெல்லை சிவா, மதுரை முத்து, யஷன் சுரேந்தர், ஸ்கவுட் செந்தில் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். அந்த நடிகர் நடிகைகளுக்கு நம்முடைய நல்வரவு கூறுவதற்காக கைதட்டி அவர்களை ஒரு முறை மனதார உளமாற வாழ்த்துங்கள். பி சி அன்பழகன் ஒரு கடுமையான போராளி, உழைப்பாளி, சிந்தனையாளர். அவர் இந்த படத்தில் ஒரு இயக்குநராக நிச்சயமாக வெற்றி பெறுவார். ஐயா முத்துராமன் சார் அவர்கள் சொன்னது போல இந்த ரிலீஸ் எழுகிற சவால்களெல்லாம் தாண்டி அவர் ஒரு தயாரிப்பாளராகவும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அதுக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பும் நிச்சயமாக இருக்கும். இந்த படத்தின் பாடல்கள் மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது. சௌந்தரியன் மிகச்சிறந்த இசையமைப்பாளர், மிகச்சிறந்த திறமைசாலியான இசையமைப்பாளர் தமிழில் இருக்கிறவர்கள் முக்கியமான ஒருத்தர் சௌந்தரியன். அவருக்கு இன்னும் சரியான இடம் அமையவில்லை. இந்த படம் அந்த வாய்ப்பை உருவாக்கி தரும் நினைக்கிறேன். இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நதிகள் நிறைவதில்லை. இந்த படத்தினுடைய டைட்டிலை கேட்கும்போது இது கண்டிப்பாக ஒரு கவித்துவம் நிறைந்த ஒரு படமாக இருக்கும் என்று எல்லோருக்கும் தோன்றும். நல்ல காதல் உணர்வுகளை அசைக்கியப்படுத்தாமல் அழகாக இந்த படத்தின் மூலமாக திரு பி சி அன்பழகன் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த படத்திலே உழைத்தவர் திரு கார்த்திக் ராஜா அவர்கள் குறைந்த நேரத்தில் தன்னுடைய முழு திறமையும் இந்த படத்தில் காட்டியிருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது. ஏனென்றால் ஒரு படம் 300 நாள், 400 நாள் என்று போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் குறைந்த காலகட்டத்திலே இந்த படப்பிடிப்பை முடித்திருக்கிறார்கள் என்றால் அது இயக்குநருக்கும் திரு கார்த்திக் ராஜா அவர்களுக்கும் இருந்த ஒன்று சேர்ந்த ஒரு எண்ணமும் இந்த படத்தில் அவருக்கு இருந்த ஈடுபாடும் தான் அதற்கு காரணம். இந்த படத்திலே உழைத்திருக்கின்ற இன்னொருவரை நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். சண்டை காட்சி என்றால் எல்லோருக்கும் தெரியும் எவ்வளவு ரிஸ்கானது என்று. திரு தவசி அவர்கள் இந்த படத்தில் உயிர் கொடுத்து சண்டை காட்சிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சண்டை காட்சி நடந்து கொண்டிருக்கும் போது பொதுவாக எப்போதும் ஃபைட் மாஸ்டர் வந்து சண்டை பயிற்சி சொல்லிக் கொடுப்பார்களை தவிர அவர்கள் நேரடியாக ஈடுபடுவதில்லை. இந்த படத்தில் அவர் தன்னைத்தானே அந்த படத்திலே ஒரு முழுமையான ஒரு சண்டை பயிற்சியாளரை போன்று தன்னை டூப்பு போடாமலே அவரே இந்த படத்தில் வந்து நடித்திருந்தார். அப்பொழுது அவர் மேலிருந்து கீழே விழும்போது ஒரு பெரிய காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த படத்தை அந்த இரவு முடித்துக் கொடுத்தார்கள். இப்படி இன்னும் சொல்ல போனால் சௌந்தரியன் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடல்களை நாம் பார்த்தால் எல்லா பாடல்களுமே வந்து ஒரே மாதிரியான ஒரு போக்கில் சென்று கொண்டிருக்கின்றது. இவற்றிற்கு ஒரு மாறுபட்ட விதமாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு 6-7 பாடல்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பாடல் இந்த படத்திற்கு முக்கியமான ஒரு அஸ்திவாரம் போன்றது அமைந்திருக்கிறது. எல்லோருடைய உழைப்புக்கும் மேலாக இந்த படத்தில் நடித்திருக்கிற புதுமுக நடிகர்கள் அவர்களும் மிக அருமையாக ஒரு பல படங்களில் நடித்த நடிகர்கள் போல இந்த படத்தில் தங்களுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருக்கிறார்கள். இன்னொன்று சொல்ல வேண்டுமென்றால் இந்த படத்தில் முக்கியமான விஷயம் நாஞ்சில் நாட்டினுடைய அழகு. அந்த அழகை யாரும் இதுவரை காட்டிராத அளவிற்கு அழகாக காட்டியிருக்கிறார்கள். இன்னைக்கு நதிகள் நினைவதில்லை அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அந்த 3-4 பாடல் பார்க்கும் பொழுது கூட ரொம்ப அருமையாக காமிச்சிருந்தாங்க. நானே நினைக்கிற மாதிரி
ஒரு நல்ல அற்புதமாக இன்னைக்கு படம் எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது விஞ்ஞானத்தினுடைய பரிமாற்றங்கள். இன்னைக்கு நான் போய் சேர்ந்த பொழுது 400 கிலோமீட்டர் இடத்திலுடைய செயற்கைக்கோள் அனுப்பினோம். படிப்படியாக மாறிச்சு, அங்கங்கள் மாறி 400 லிருந்து 800 போனோம், 800 லிருந்து 1200 போனோம், 36,000 கிலோமீட்டருக்கு போனோம், 400,000 கிலோமீட்டர் போனோம், இப்போது 40 கோடி கிலோமீட்டருக்கும் போக முடியும் அப்படிங்கிற வகையில் மங்கள்யானுடைய படிய போயிட்டு இருக்குது. இப்படி இருந்தாலும் அதாவது சமுதாயத்தினுடைய வெவ்வேறு இடங்களில் அது மருத்துவராக இருக்கட்டும், அறிவியலாளராக இருக்கட்டும், சட்டவர்களாக இருக்கட்டும், எந்தெந்த துறையில் இருந்தாலும் அவர்களுக்கும் அந்தந்த காலகட்டங்களில் மனித சமுதாயத்திற்கு கண்டிப்பாக வெவ்வேறு வழிகளில் கலை என்பது வெவ்வேறு வழிகளில் அதனுடைய உருவத்தை காமிச்சு அவர்களுடைய வேலைப்பாடுகளை தாண்டி ஒரு சிறு சிறு அங்கங்களை மனிதம் என்பவன் மரங்களுக்கு தாண்டி மிருகங்களையும் தாண்டி மனிதன் என்பவன் அவன் செய்யக்கூடிய வேலையும் தாண்டி இன்னொன்று வேணும் அப்படிங்கிற பொழுது புதுவகையாக அறிவியல் கொடுத்த ஒரு கண்டுபிடிப்பு தான் சினிமா. அது சரியாக கொண்டு போயிருக்காங்க. அந்த வகையில் ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, த ஒர்க் இஸ் வர்ஷிப், செய்யும் தொழிலே செய்வோம். எந்த தொழில் செஞ்சாலுங்க, அது கூட்டுவதாக இருந்தாலும் கூட சனியாக செய்யும் பொழுது அது இந்த வீடு நல்லா இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி எந்த தொழில் செஞ்சாலும் அது விஞ்ஞானமாக இருந்தாலும் விண்வெளிக்கு போகிற விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, இந்த பொண்ணு பவித்ரா அதாவது விவசாயத்துக்கான விஞ்ஞானம் செய்கிறாங்க, அதுவும் சரி. அது மாதிரியான இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்றைய காலையில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காலத்தில் கோயம்புத்தூர் இருக்கும்போதே கூட ஜிடி நாயுடு அவங்க காமிப்பாங்க, விம்பிள்டன் நடக்குது அப்படின்னா நைட்டு 10:30 to 11 மேலே உட்கார்ந்து நடு ரோட்டில் உட்காந்துட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய அதை வந்து கோயம்புத்தூர் கொண்டு வந்தார் காமிச்சார். அப்போ வந்து தமிழ்நாட்டிலும் கூட டிவி கிடையாது. அதையும் தாண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளில் அறிவியல் கொண்டு போய் சேர்த்துருக்குது. அதாவது அறிவியலும் இது மாதிரியான ஊடகங்களும் இது மாதிரியான சினிமாக்களும் ஒரு வகையான கூட்டு முயற்சியில் தான் ஒரு கூடுதலாக போகும் பொழுது தான் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு குருக்களை வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கி இங்கே வந்து ஒரு சின்ன சந்தர்ப்பமாக முதல் முதலாக இது மாதிரியான முறையில் நான் இருக்கிறேன். ஆக்சுவலாக சகோதரர் பிசி அன்பழகன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னது கூப்பிட்டு இருந்தார் எனக்கு இது மாதிரியான மேடை. ஏன்னா பெரிய பேரிடங்களில் தான் கூப்பிட்டுருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ தெரியும் தெரியல, பெரிய பேரிடங்களில் கூப்பிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் நாசுக்காக நான் மறுத்துருக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து தெரிஞ்சால் அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. இருந்தாலும் கூட அவர் கூப்பிட்ட அந்த துணி பேசியில் பேசினது வந்து நான் வந்து அவர் அலைபேசியில் தான் பேசினார். பேசுகிறத நான் கேட்கும் பொழுதே ஒவ்வொரு முறையும் மறுத்தேன் நான், இல்லைங்க சரியாக வராதுங்க அப்படின்னா, இல்லை இலக்கிய தரமாக இருக்கும் அப்படின்னா, என்னவா இருந்தாலும் எனக்கு அந்த மேடை சொத்து வராதுங்க, என்னால் முடியாது முடியாதுன்னு திரும்ப திரும்ப சொன்னேன். இருந்தாலும் விடாமுயற்சியாக அவர் கேட்டிருந்தார். அப்போ என்ன பண்ண தெரியுங்களா, இருக்கக்கூடிய உங்கள் துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, கால் சீட்டு கிட்டத்தட்ட அந்த அண்ணாவதே ஒரு கால் சீட்டு கொடுத்தேன். என்னைக்குன்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சொன்னதை அப்படி சொன்னான், இந்த ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை 4:30 நான் திருப்ப வந்து 9:50 ஃப்ளைட்டு அதுக்குள்ளே போகணும். அன்னைக்கு நைட்டு போயிடுறேன், அப்போ எக்ஸ்ட்ரா ஃப்ளைட் டிக்கெட் வந்திருக்கிறேன், அப்படி போகணும். அதுக்குள்ளே உங்களால் முடிக்க முடிஞ்சுன்னா முடிச்சு காமிங்க அப்படின்னேன். அதாவது சந்திரயானம் வந்து 2008 6:22 போகணும்னு நிர்ணயித்தனான், அதுக்காக எவ்வளவு பாடுபட்டேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு அவர் கிட்டத்தட்ட அந்த ஒரு இதில் அதாவது தயாரிப்பாளர் இருந்தாலும் கூட அந்த ஒரு வகையில் எனக்கு புரிஞ்சது, அவர் அங்கே 6 கோடி போனாலும் கூட இந்த மேடை இந்த இடம் எனக்கு புதுசாக இருந்தாலும் கூட அந்த பதைப்பதைப்பு கண்டிப்பாக ஒரு சக படைப்பாளர் என்ற முறையில், ஏன்னா விண்வெளிக்கு போவது மட்டும் அந்த சந்திரயானம் மட்டும் படைப்பு இல்லைங்க, இது மாதிரியான ஐயா சொன்ன மாதிரி இது மாதிரியான ஊடகங்கள் கொடுக்குறதும் ஒவ்வொன்றும் படைப்பு, எழுதுவது படைப்பு. அந்த பொண்ணு வந்து சின்ன சின்னதாக எனக்கு காமிச்சாங்க இருக்கக்கூடிய அது எப்படி நிலக்கடல் உடைப்பது ஒரு படைப்பு. ஒவ்வொரு சின்ன சின்ன படைப்புகளாக காமிக்கும் பொழுது வெவ்வேறு வகையில் வந்தாலும் கூட படைப்பாளன் படைப்பாளன் தான். அது விண்வெளிக்கு போகக்கூடிய சந்திரயான இருந்தாலும் சரி, இன்றைக்கு நதிகள் நனைவதில்லைங்கிற அந்த படமாக இருந்தாலும் சரி, படைப்பு படைப்பு தான். அந்த பதவிதைப்பு கண்டிப்பாக எனக்கு புரிய முடியுது. ஏன்னா அந்த வகையில் இன்றைக்கு அவர் செஞ்சக்கூடிய இது சரியாக செய்யக்கூடிய ஒன்றும் விண்ணை அடைந்த அந்த நிலவை அடைந்த சந்திரயான மாதிரி நதிகள் ஓய்வது நினைவதில்லை இந்த படமும் சரியாக கவித்துவமாக இருக்கும் அன்றைக்கு சொன்னார். அவர் சொன்னதை எல்லாம் காப்பாற்றிட்டார். என்ன எனக்கு புரியுது, என்ன எனக்கு உண்மையில் ரொம்ப ரொம்ப தயக்கமாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து உட்கார் போது தயக்கமாக தான் இருந்தேன்.
மேடை ஏறும்போது கூட தயக்கமா இருந்தது. இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாம் சரியாக போகிறது. இந்த இளைஞர் அவர் சொன்னார், அதாவது இங்க இப்போ சினிமா எடுக்கக்கூடியதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப இதா இருக்குன்னு சொன்னார். இல்ல என்னால் எனக்கு தெரியும், இந்த படைப்புக்கு வரும்போது ஒவ்வொரு எதுவுமே சரியா வந்துச்சு, உடனே வந்துடுறது. நீங்க பார்க்கும் பொழுது விண்வெளியில் பிஎஸ்எல்வி மேல போகுதும் ஜிஎஸ்எல்வி மேல போகுதும் பார்க்கும் பொழுது எல்லாம் நல்லா போற மாதிரா தெரியும். ஆனா அப்படி போவதற்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கும், நிறைய உயர்வுகள் சிந்த வேண்டி இருக்கும், நேரம் அயராது உழைச்சிருக்க வேண்டும், உங்களுடைய உறவுகளை மறந்திருக்க வேண்டியிருக்கும், பசியை மறந்திருக்க வேண்டியிருக்கும், உறக்கத்தை மறந்திருக்க வேண்டும். எல்லாம் சேர்ந்ததுதான், எல்லாம் சேர்ந்துதான் அன்னைக்கு அது சரியா போகுது. அதுவும் போகும் பொழுது எந்த ஒரு தனி மனிதனும் அல்ல, கூட்டாக செய்யறாங்க, குழுவாக செய்யறாங்க. அந்த வகையில இந்த பாட்டு வந்தாலும் பாட்டு எழுதியது, அந்த பாட்டு அவங்க பாடினது, அந்த இசை அமைத்தது, அதை சரியாக இந்த திரையில கொண்டு வருவதற்காக அவர் எடுத்த படம் எடுத்தது, அதில் ஆடினவர்கள் பாடினவர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய மனசிலும் அது சரியாக போகும் பொழுது இது முழுமையான குழு உணர்வு, குழுவாக மட்டும் செய்ய முடியும். அந்த குழுவுல இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்களுடைய சுக தக்கங்களை மறந்து தான் சேர முடியும். அந்த வகையில இந்த மேடையில நான் இன்றைக்கு தனிப்பட்டவனா தெரியல, நானும் உங்களில் ஒருவனாகத்தான் உணர்றேன் நான்.